ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நாம உலகத்துல இருக்க ரொம்ப அரிதான அதே சமயம் பயங்கரமான பாம்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் இந்த லிஸ்ட்ல இருக்க சில பாம்பினங்கள் அழியிற நிலைமையில இருக்கு. எந்த அளவுக்குனா உலகம் ஃபுல்லாவே வெறும் 18 பாம்பு தான் இருக்கான். அது எந்த பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ரெயின்போ ஸ்னேக். இந்த பாம்போட சயின்டிபிக் நேம் ஃபரான்ஷியா எரிட்ரோகிராமா. இந்த பாம்பு அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே பார்க்க முடியாது, ஏன்னா இந்த பாம்பு அந்த அளவுக்கு அரிதானது. இது பாக்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். இதால கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் வளர முடியும். இந்த பாம்பு யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் அதோட வாழ்க்கையை நடத்தும். இந்த பாம்பால நல்லா ஸ்விம் பண்ண முடியும், அதனால தண்ணிக்குள்ள போய் நிறைய நேரம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இதோட உடம்ப பாக்குறதுக்கு பிளாக் கலர்ல ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட பாடியில எல்லோ பிங்க் ரெட் கலர் எல்லாமே கலந்து இருக்கும். இதோட பாடி ரொம்பவே ஷைனியா இருக்கிறதுனால அதை வெயில் டைம்ல பார்க்கும் போது நமக்கு கிளார் அடிக்குமா. இதோட மெயின் டயட்டே ஈல் தான். அது மட்டும் இல்லாம சில நேரத்துல சின்ன சின்ன தவளையையும் டாட்போல்ஸையும் சாப்பிடும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படியே உயிரோட முழுங்கிடும். இந்த பாம்பு ஜூலை மாசம் தான் முட்டை போடும், அதுலயும் 20-50 முட்டை வரைக்கும் போடும். ஒயிட் கோப்ரா. நாகப்பாம்பு மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டா நிறைய பேரு நல்ல பாம்பு அப்படின்னா ராஜ நாகப்பாம்பு மொத்தம் 2 இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனா நாகப்பாம்புல மொத்தம் 35 வகை இருக்கு. அந்த நாகப்பாம்புல ஆல்பினிசமால உருவானதுதான் இந்த ஒயிட் கோப்ரா. உடம்பு ஃபுல்லா ஒயிட்டாவும் கண்ணு மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும். சில நேரத்துல கண்ணு மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். அதை பாக்குறதுக்கு அப்படியே நரகத்துல இருந்து வந்த நாகப்பாம்பு மாதிரியே இருக்கும். ஜெனிடிக் டிசார்டரால பிறந்திருக்கு, அதனால இதுக்கு விஷத்தன்மை இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. நார்மலா நாகப்பாம்புக்கு இருக்கிற அதே விஷத்தன்மை இதுக்கும் இருக்குமா. அதனால அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சு கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கே பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். இதோட பெரிய மைனஸ் பாயிண்டே அதோட கலர் தான். ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால மற்ற பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து இதால ஈஸியா தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, சூரிய ஒளி அதோட ஒயிட் ஸ்கின்ல படும் போது அதோட ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிடுமா. வேக்னர்ஸ் வைப்பர். இந்த பாம்பு பகல்ல மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதுவே ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு கதகதப்பான இடத்துல போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதோட பாடியில ஆரஞ்சு பிரௌனிஷ் ஸ்பாட் இருக்கிறதுனால யாரு கண்ணிலுமே அவ்வளவு சீக்கிரம் படாது. 1843 இந்த பாம்பினமே சுத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 140 வருஷம் கழிச்சு 1983 ஈஸ்டர்ன் டர்க்கில இந்த பாம்பை திருப்பியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பை திருப்பியும் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆனாலும் இந்த பாம்பு இன்னும் அழியிற நிலைமையில தான் இருக்கான். ஏன்னா மொத்தமா வெறும் 2500 பாம்பு மட்டும்தான் இருக்கான். 2013 தான் இந்த பாம்பை ரேரஸ்ட் ஸ்னேக் அப்படின்ற லிஸ்ட்லயே சேர்த்திருக்காங்க. தி ஆன்டிகுவன் ரேசர். பிரவுன் கலர்ல இருக்க இந்த பாம்புக்கு சுத்தமா விஷமே கிடையாது. இந்த பாம்பு எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஈஸியா பழகிடுமா, அதனால இதை ஹேண்டில் பண்றது கூட ரொம்பவே ஈஸி தான். சமீப காலமா இந்த பாம்போட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் அழியக்கூடிய விலங்குகளோட லிஸ்ட்ல இருந்து இந்த பாம்பை இன்னும் எடுக்கல. இந்த பாம்பை கரீபியன் ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்டிகுவா ஐலாண்ட்லயும் பர்புடா ஐலாண்ட்லயும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல ஆன்டிகுவா ஐலாண்ட்ல தான் இந்த பாம்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஆனா மங்கூஸையும் பிளாக் ராட்டையும் இந்த ஐலாண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாம்போட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. ஏன்னா இதுங்க ரெண்டுமே சேர்ந்து அந்த பாம்பு அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. 1990 தான் இந்த விஷயம் அந்த கவர்மெண்ட்டுக்கே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பை எடுத்துட்டு போய் பர்புடா ஐலாண்ட்ல விட்டு அதோட இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்திருக்காங்க. ஷார்ட் நோஸ்ட் சி ஸ்னேக். இந்த அரிய வகை பாம்பை நார்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கிற கடற்கரையில மட்டும்தான் பார்க்க முடியும். பேருக்கேத்த மாதிரியே இந்த பாம்போட தலையும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இதோட லைஃப் ஸ்பேன் வெறும் 10 தான். 1990 வரைக்கும் இந்த பாம்போட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, சடனா 2000 இந்த பாம்போட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இந்த பாம்பு கடல்ல இருக்கிற ஈல தான் அதிகமா விரும்பி வேட்டையாடி சாப்பிடுமா. தண்ணியோட சர்ஃபேஸுக்கு வந்து நல்லா மூச்சை வாங்கிட்டு அதோட நாசில்ஸ மூடிட்டு ஜாலியா தண்ணிக்குள்ளே போயிடுமா. அந்த ஆக்சிஜனை வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தண்ணிக்குள்ள தாக்கு பிடிக்குமா. இதை பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பாம்பு மாதிரி இருக்குல்ல, ஆனா இதோட டோட்டல் லென்த் வெறும் 24 inches தான். த அல்காட்ராசஸ் லேண்ட்ஸ் ஹெட். இந்த பாம்போட சயின்டிபிக் நேம் போத்ரோப்ஸ் அல்காட்ரஸ். இந்த பாம்பு பிட் வைப்பர் ஃபேமிலியை சேர்ந்தது. இதோட குட்டியோண்டு தலையில இருக்கிற ஹீட் சென்சர் வச்சுதான் அதோட ப்ரே எங்க இருக்குன்னே அது கண்டுபிடிக்கும். இந்த பாம்பை எல்லா சின்ன ஐலாண்ட்லயுமே ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். ஆனா பிரேசில்ல இருக்கிற சவுத் ஈஸ்டர்ன் கடற்கரை ஓரத்துல தான் இந்த பாம்பை ரொம்ப அதிகமா பார்க்க முடியுமா. இந்த பாம்போட விஷம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எந்த அளவுக்குனா அது கடிச்சதுன்னா பொழைக்கிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டரவ்ஸ்கி ஸ்வைப்பர்.
டெரோஸ்கி அப்படின்றவர் இந்த பாம்பை கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரையே இந்த பாம்புக்கும் வச்சிட்டு இருக்காங்க. இந்த பாம்பும் வைப்பர் ஃபேமிலியை சேர்ந்ததுதான். அதனால இதோட விஷம் கூட ரொம்பவே பவர்ஃபுல்லானதுதான். இந்த பாம்பை நார்த் வெஸ்டர்ன் அர்மீனியாலையும் நார்த் ஈஸ்டர்ன் டர்க்கிலையும் தான் பார்க்க முடியும். இந்த பாம்பு மலையோட உச்சியில தான் அதிகமா வாழுமா, அதே மாதிரி சூரிய ஒளி படுற மாதிரி தான் அதோட இடத்தையுமே அமைச்சுக்குமா. இதுல ஆண் பாம்பை விட பெண் பாம்பு ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த இன பாம்புகள் வெறும் 500 மட்டும்தான் இருக்கான். அதனால இந்த பாம்பு கூட அழியும் விலங்குகளோட லிஸ்ட்ல இருக்கு. இது மெயினா சாப்பிடுறது பல்லிகளையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் தான். இந்த பாம்பு அழியறதுக்கான காரணம் அதோட விஷம் தான். ஏன்னா இந்த பாம்பு போறவங்க வரவங்க எல்லாரையுமே சும்மாவே கடிச்சு வச்சிருமா. அதனாலதான் இந்த பாம்பை பார்த்தா எல்லாருமே உடனே அடிச்சு சாவடிச்சிருவாங்களாம். The Aruba Island Rattlesnake. இதோட சயின்டிபிக் நேம் கிராட்டலஸ் யூனிகலர். அருபா ஐலாண்ட்ல வாழ்றவங்க இத கஸ்கபல் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. கரீபியன் ஐலாண்ட்ல இருக்கிற அருபா அப்படின்ற இடத்துல இருக்க இந்த பாம்பு அழியிற நிலைமையில இருக்கு. இந்த பாம்பு ஹாட் சம்மர்ல வெளியில வரவே வராது. அதுக்கு பதிலா ஏர்லி மார்னிங்லயோ அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்லயோ தான் வெளியிலயே வரும். இந்த பாம்பு முட்டெல்லாம் போடாது, அதுக்கு பதிலா டைரக்டா குட்டியாவே போட்டுரும். இதோட லைஃப் ஸ்பேன் கிட்டத்தட்ட 20 வருஷம். இது விரும்பி சாப்பிடுறது பல்லிகளையும் பறவைகளையும் தான். இந்த இன பாம்புகள் வெறும் 230 மட்டும்தான் இருக்கான். ஆர்லவுஸ் வைப்பர். ரொம்ப கொடுமையான விஷம் உடைய இந்த பாம்பை ரஷ்யால தான் பார்க்க முடியும். இதோட தலை ட்ரையாங்கிள் ஷேப்லயும் அதோட வால்ல விஷமும் இருக்கும். வைப்பர் பாம்புங்க அதோட ஸ்பெசிமனுக்கு ஏத்த மாதிரி அதோட கலரையும் பேட்டர்னையும் அப்பப்ப மாத்திக்கும். அதுக்கு நார்மலா ப்ரௌன் கிரேலயோ அப்படின்னா எல்லோ கிரேலயும் இருக்கும். அதுக்கு மேல பிளாக்ல இல்லனா ப்ரௌன்ல ஜிக்ஸாக் பேண்ட்ஸ் இருக்கும். மற்ற வைப்பர்ஸ் மாதிரியே இதுவும் சின்ன சின்ன எலியில இருந்து பல்லி தவளை பூச்சிகள் எல்லாத்தையுமே சாப்பிடும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இதோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் இப்ப இதோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. லாஸ்டா எடுத்த கணக்குப்படி இந்த வைப்பரினம் வெறும் 250 மட்டும்தான் இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய பேர் இதை எடுத்துட்டு போயிட்டு எக்ஸாட்டிக் பெட்டா வளர்த்துட்டு வர்றதுதான். ஆனா சில பேர் மட்டும் இது அழியக்கூடாது அப்படின்னு காப்பாத்திட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலத்துலதான் இது அழியுமா இல்ல உயிரோட தான் இருக்குமா அப்படின்றதே தெரிய வரும். சென்ட் லூசியா ரேசர் ஸ்னேக். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரேரஸ்ட் ஸ்னேக் எதுன்னு கேட்டா அது இந்த பாம்பு தான். கரீபியன் ஐலாண்ட்ல இருக்க சென்ட் லூசியா அப்படின்ற ஐலாண்ட்ல மட்டும்தான் இந்த பாம்பை பார்க்க முடியும். வழக்கம் போல மங்கூஸையும் பிளாக் ராட்டையும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலதான் இந்த பாம்பு அழியவே ஆரம்பிச்சுது. 1936ல இந்த பாம்பினமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு ரெக்கார்ட்ல இருந்தே தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1973ல தான் இந்த பாம்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு திருப்பியும் ரெக்கார்ட்லயே ஏத்திருக்காங்க. இந்த பாம்புக்கு சுத்தமா விஷமும் கிடையாது, அதே சமயம் இதோட லென்த் வெறும் 1 மீட்டர் வரைக்கும் தான் வளர முடியும். அதனால மங்கூஸும் பிளாக் ராட்டும் இதை ஈஸியா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. லாஸ்டா எடுத்த சர்வே படி இந்த இனத்துல வெறும் 18 பாம்பு தான் இருக்கு. அதனால இந்த பாம்பு இனம் அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஃபியூச்சர்ல இந்த பாம்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்த்த பாம்புகள்ல எந்த பாம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா, அப்ப மறக்காம தமிழ் அமேசிங் ஃபேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.